இந்த படத்துல நல்ல காமெடி எல்லாம் இருக்கு, முக்கியமாக கொப்பமான இந்த காமெடி இருக்கு. இந்த வாழைப்பழத்தை எனக்கு தெரியும், நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். இந்த வாழைப்பழ காமெடி வந்து எப்படி நம்ம கரகாட்டக்காரன்ல நம்ம கவுண்டமணி அண்ணனும் செந்தில் அண்ணனும் வாழைப்பழத்தை வச்சு எப்படி காமெடி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் பெருமாள் காசி அவர்கள் இந்த வாழைப்பழத்தை வச்சு நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வாழைப்பழம் எப்படி இருக்குது அப்படின்றது. நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிடாதீங்க, படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், புரியுதுங்களா? இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. வெந்து தணிந்தது காடு எப்படி வெந்து தணிந்தது காடு எப்படி வெந்து தணிந்தது காடு இந்த பச்சை வாழைப்பழத்துக்கு வணக்கத்தை போட. இன்னமும் சொல்றேன்பா, கமெண்ட்ல திட்டாதீங்க, இது டபுள் மீனிங்லாம் இல்லை. அப்படி நீங்க திட்டினீங்கன்னா எல்லாமே டைரக்டர் தான் போய் சேரும், சரியா? அதனால என்ன திட்டாதீங்க. இந்த என்ஜாய் படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க, பார்க்கலன்னா நரகத்துக்கு போவீங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எதுக்கு போகணும் அப்படின்னு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பேருக்கேற்ற மாதிரி இருக்கு படம். 18+ காமெடி தான் படம் ஃபுல்லாகவே. அப்படிலாம் ரொம்ப இருக்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபேமிலியாக பார்த்து கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் அந்த டான்ஸர் விக்னேஷ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு படத்தில், அவரோட போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபேமிலியாக வரவங்க கொஞ்சம் டபுள் மீனியாக இருக்குன்னு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அந்த அளவில் ரொம்ப இதுவாக இல்லை சார் படம். ஓகே தான், ஹாஸ்டல்ஸில் லேடிஸ் ஹாஸ்டலில் நடக்கிற மெசேஜ் எது தப்பான இதுவெல்லாம் நடக்குது, அதை கொஞ்சம் சுத்தி காட்டிக்கிறாங்க. நல்ல மெசேஜ். நான் காசு இல்லாமல் ப்ராஸ்டியூட் போவாங்கல்ல, ஸோ காசு இல்லாமல் தப்பான வழிக்கு போகக்கூடாது மெசேஜ், அவ்வளோதான். ஆனால் அந்த டபுள் மீனிங் இருக்குது, ஆனால் படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, அந்த சாங் நல்லா இருக்கு, அப்புறம் ஒரு ஐட்டம் சாங் நல்லா இருக்கு, பிரதீப் குமார் பாடின சாங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருந்ததுண்ணா. அது ஏன்னா லோபத்தியர் படம் மாதிரிலாம் இல்லை, டைம் பாஸ் ஆச்சு, நல்லாவே இருந்தது படம். நல்லா இருக்குண்ணா, பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், டபுள் மீனிங் கண்டிப்பாக தான் இருக்குது, டபுள் மீனிங்லாம் நிறையவே இருக்குது. டபுள் மீனிங்கு ஓகேங்களா? டபுள் மீனிங் சொல்ல முடியாது, ஓப்பனாகவே பேசிடுறாங்க. டபுள் மீனிங்லாம் இல்லை, ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஓகே, படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். பிரதீப் குமார் சார் பாடியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது சாங்ஸ் நல்லா. என்ஜாய் படம் வந்து பொண்ணுங்க வந்து வில்லேஜ்லேருந்து வர்றாங்கள, பணத்தை பேஸ் பண்ணி போகாமல் உங்கள் திறமையை வச்சு நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. புரியல, நிறையா ஹீரோயின்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நல்ல தரமாக நினச்சிருக்காங்க. நல்லா நல்லா சூப்பராக இருக்குது, காமெடி சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டட் மூவி, ஸோ நல்ல மெசேஜ் இருக்குது மூவியில். ஸோ காலேஜில் வந்து எப்படி டெசிஷன் எப்படி மேக் பண்ணுறது, ஸோ எந்த கெட்ட இதெல்லாம் போகாமல் ஸோ எப்படி தடுக்கிறது, ஸோ நல்லா இருக்கும். இல்லை ஏ கண்டென்ட்னா இல்லை ரொம்ப ஏ கண்டென்ட் இல்லை, கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், என்ஜாய் ஆமாம் என்ஜாய் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், எல்லாம் இந்த இப்போ இந்த லவ் டுடே எல்லாம் கலந்து அந்த மாதிரி நல்லா இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது, ஒரு ஐட்டம் சாங் இருக்குது சூப்பராக இருக்காது, அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்க, நான் ஃபேமிலி கூட தான் பார்த்துருக்கேன், ஸோ நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக ஜாலியாக போச்சு, கடைசியில் ஒரு சோஷியல் மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. படம் எல்லோரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. அதான் அப்படிலாம் இல்லை, அது ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போது இது அடல்ட் ஃபிலிம் சொல்லிட்டாங்க, ஸோ அடல்ட் தான் வந்து பார்க்கணும். ஸோ கடைசியில் ஒரு சோஷியல் மெசேஜோடு நல்லா முடிச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே முகம் சொல்லிக்க மேலே ஃபன் ரைட். சாங்ஸ் பிரதீப் குமார் பாடியிருக்காரு, ஜி பிரகாஷ் பாடியிருக்காரு, ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே ஃபேவரட் மியூசிக் பாடுறவங்க. ஸோ படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா கேர்ள்ஸ்க்கு இப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை வந்து லைக் நல்லா காமிச்சிருக்காரு. கடைசியில் வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் படத்துக்கு, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக, அதுவும் பிரதீப் குமார் அவரோட பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது அதுதான் என்னோட ஃபேவரட். ஆக்சுவலி என்ஜாய் பண்ணலாம், வந்தால் அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ட்ரைலர் பார்த்து ஆபாசப்படும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஃபீமேலுக்கான கரெக்டான மெசேஜ் இருக்குது. வில்லேஜ் கேர்ள் வந்து ஒரு சிட்டியில் படிக்கிறப்ப என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா நானும் ஒரு வில்லேஜ்லேருந்து இப்போ சென்னையில் வந்து படிச்சுட்டு இருக்கேன், நானும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பணம் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்காக தப்பானில் வழியில் போயிடக்கூடாது அப்படின்னு ஃபீமேலுக்கான கரெக்டான மெசேஜ் கொடுத்துருக்காரு டேரக்டர்.
ஸோ கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நான் இவ்வளோ எவ்வளோ நானும் ஸ்ட்ரகிள் தான், நான் டாக்டருக்கு படிக்கிறேன், நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் பணத்துக்காக தப்பான வழியில் எப்போதும் போயிடக்கூடாது அப்படின்றத அழகாக கொடுத்துருக்காரு. ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், அப்படிலாம் எதுவும் கிடையாது, ரொம்ப தப்பாலாம் இல்லை. நம்ம டே டு டே பேசுகிற காமெடி தான் இருக்குது, இதை படத்தில் கொடுத்தா தப்புன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான். ட்ரெய்லர் பார்த்து நினச்சி தப்பாக நினச்சிடாது. செம்மையாக இந்த பிரதீப் சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிடும். அந்த சாங் ஈவன் நான் என்னோடய ரிங்டோனாக நான் வச்சுருக்கேன், அவள்கிட்ட ரிங்டோனாக வச்சுருக்கேன். ஜிவி பிரகாஷாங்க ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட படத்தை ஃபர்ஸ்ட் டைம் மூவியில் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது, ஒரு பெரிய திரையில் பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே சமயம் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் பப்ளிக் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடல்ட் காமெடிஸை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அடல்ட் காமெடிஸை எவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணாங்களோ அதே மாதிரி கடைசியாக கொடுத்த சோஷியல் மெசேஜும் எல்லோரும் ரொம்ப நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்குமே பயங்கர கிளாப்ஸ் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டைரக்டர் என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை நாங்கள் மக்களுக்கு கன்வே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மன திருப்தி நல்லாவே இருக்கு எங்களுக்கு.